ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி நாம் அந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஜிகே சம்மந்தமான சில ஃபேக்ஸை பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபேக்ஸ் வந்து எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு ஜிகே கொஷின்ஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த ஜிகே கொஷின் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் ஸோ இது சம்பந்தமாகவே அதாவது இந்த கொஷின்ஸ்க்கு ரிலேட்டடாகவே நம்ம இப்போ பார்க்க போற அந்த ஃபேக்ட்ஸை பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸும் அவ ஃபாலோ பண்ணுற கரன்சீஸ் ஸோ கண்ட்ரீஸ் அவர்களுடைய கரன்சீஸ் என்ன அதாவது நாடுகளும் அவை பயன்படுத்தி வர நாணயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான கண்ட்ரீஸ் அதோட கரன்சீஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்கு அதோட கரன்சீஸ் என்னென்னத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பானோட கரன்சி என்ன அப்படின்னு நாணயம் வந்து என் செகண்ட் வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து பவுண்ட் ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பவுண்ட் இங்கிலாண்டில் யூஸ் பண்ணுற நாணயம் வந்து பவுண்ட் அடுத்து மலேசியாவோட நாணயங்கள் கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கிட் சில மலேசியன் டாலர் கூட சொல்லுவாங்க ஸோ அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியா இந்த கொரியா தீபகற்பம்னு சொல்லுவாங்க அந்த கொரியா அதாவது நார்த் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிலுமே பார்த்தீங்கன்னா ஓன் அப்படின்ற நாணயம் வந்து பயன்படுத்துகிறாங்க நார்த் கொரியாவாக இருந்தால் நார்த் கொரியன் ஓன் அடுத்து சவுத் கொரியா வந்தால் சவுத் கொரியன் ஓன் இந்த ஃபிஃப்த் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியாவோட கரன்சி என்னென்னா ரியால் அதாவது சவுதி ரியால்ன்னு சொல்லுவாங்க அடுத்து சிக்ஸ்த்து கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் மியான்மரோட கரன்சி வந்து கியாட் ஸோ கியாட் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அதோட நேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதோட ட்ரான்ஸ்லேஷன் தப்பாக கூட வரலாம் இல்லை அது நமக்கு புரியாத அளவு கூட இருக்கலாம் அதனால் நம்ம இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஸோ நம்ம இங்கேயும் நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து செவன்த்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஸ்வீடனோட கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோனா அடுத்தது நம்ம பார்க்க போகிற எயித்து கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோட கரன்சி வந்து ருப்பியா அடுத்து நைன்த்து கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா இத்தாலி இத்தாலியோட கரன்சி வந்து லிரா ஸோ இத்தாலி வந்து ஒரு யூரோப் கண்ட்ரி தான் அதனால் அதோடய டா அதோடைய கரன்சி வந்து யூரோ அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதில் பயன் அந்த அந்த நாட்டில் ஃபாலோ பண்ணுற இன்னொரு நாணயமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிரா ஸோ அடுத்து டென்த்து கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தாய்லாந்தோட கரன்சி வந்து பாக்த் ஸோ அடுத்து லெவன்த்து பார்த்தீங்கன்னா வெனிசுலா வெனிசுலாவோட கரன்சி வந்து பொலிவர் அடுத்து பன்னெண்டாவதாக பார்க்க போகிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவோட கரன்சி வந்து நமக்கு நல்லாவே தெரியும் டாலர் ஸோ அடுத்து பதிமூணாவதாக பார்க்க போகிற நாடு வந்து வங்கதேசம் வங்கதேசத்தோட கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டாக்கா ஸோ ஃபோர்டீன்த்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவோட கரன்சி வந்து ராண்ட் நாட் ராண்டட் ராண்ட் ஸோ ஃபிஃப்டீன்த்து கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ரூபாய்கிறது தான் இது வந்து பாகிஸ்தானி ருபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கன் ருபி ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஸோ இதோட கரன்சி வந்து பாகிஸ்தான் இலங்கை அண்டு நேபாளில் கூட பார்த்திங்கன்னா ரூபாய் தான் பட் அதை சொல்லும்போது நேபாலிஸ் ருபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து செவன்டீன்த் கண்ட்ரிஸ் எது பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா சிலி பிரேசில் மெக்சிகோ கொலம்பியா கியூபா ஸோ இந்த எல்லா கண்ட்ரீஸோட கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸோ ஸோ இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிலினா சிலி பெசோ அப்படின்னு சொல்லுவாங்க பிரேசில் பிரேசில் பிரசில் பிரேசிலியன் பெஸோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அதோடய அந்த நாணயத்துக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியோட ஒரு பேரை அடமொழியாக வந்து சேர்த்துறாங்க அடுத்து எயிட்டீன்த்து கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா சீனா சீனாவோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா யுவான் அப்படின்னு ஒன்று இருக்குது நோன் வந்து ரென்மின் பி ஸோ சமீபமாக ஏற்படுத்தப்பட்ட கரன்சி தான் வந்து ரென்மின்பி முன்னாடியிலேருந்து இருக்கிறது வந்து யுவான் ஸோ அடுத்து நைன்டீன்த் கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா வியட்நாம் வியட்நாமோட கரன்சி வந்து டோங் ஸோ அடுத்து டுவெண்ட்டீன்த்து கரன் கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா பூட்டான் பூட்டானோட கரன்சி வந்து நகுல்ரம் அடுத்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி கிரீஸ் ஃபின்லாந்து ஆஸ்திரியா பெல்ஜியம் போர் போர்ச்சுகல் ஸோ இந்த எல்லா கண்ட்ரிஸோட கரன்சி வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா யூரோ ஸோ இது எல்லாமே வந்து யூரோப் கண்ட்ரிஸ் அதனால் இதோட கரன்சியும் வந்து யூரோ அப்படின்ற நாணயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய பிஜிடிஆர் பிஜிகே சம்பந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் ஜே ஆன்லைன் அகாடமி